பாரதிய ஜனதா கட்சி வருகிற லோக்சபா தேர்தலையொட்டி ஒட்டுமொத்த பாஜக உறுப்பினர்களும் தேர்தலுக்கான வேலைகளை முழுவீச்சில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களில் பாஜக படுதோல்வி அடைந்ததை அடுத்து அதன் தலைவர் அமித்ஷா நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அவர் இன்று திடீரென்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெஞ்சு வலியாலும் வறட்டு இருமலாலும் சுவாச பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்ட அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு பன்றி காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்தனர். இதனால் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய நிதியமைச்சருமான திரு அருண்ஜேட்லி அவர்கள். இவர் சிறுநீரக பிரச்சனையால் வலி ஏற்பட்டு தற்போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளார். அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வு எடுத்த பின்னரே அவர் இந்தியா திரும்புவார். அடுத்ததாக பாஜக தலைவர்களில் ஒருவரும் கோவா மாநில முதல்வருமான மனோகர் பாரிக்கர். இவர் கடந்த சில நாட்களாகவே மருத்துவமனைக்கு அடிக்கடி சென்று பரிசோதனைகளை எடுத்து வந்தார். டாக்டர்களின் அறிவுரைப்படி விரைவில் அவர் மருத்துவமனையில் தங்கி பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்று தெரிகிறது. அடுத்ததாக மற்றொரு பாஜக தலைவரும் மத்திய சட்டம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத். இன்று இவருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது. வலி அதிகமாக அவசரமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தற்போது டாக்டர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளார். அடுத்ததாக பாஜக தேசிய பொதுச் செயலாளரான ராம் லல். இன்று அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் உடனடியாக அவர் நொய்டா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் தேர்தல் பணிகள், இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்கள் 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதி. இதனால் செய்வது அறியாது திகைப்பில் உள்ளார் பிரதமர் மோடி அவர்கள். எப்படியாவது இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று முனைப்பில் உள்ள மோடிக்கும் பாஜக கட்சிக்கும் இப்படி ஒரு சோதனையா என்று பலரும் விமர்சிக்க தொடங்கிவிட்டனர். மொத்தத்தில் இந்த 2019 பாஜகவிற்கு சுக்கிர திசையா அல்லது சனி திசையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.